அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விழாக்கள் பட்டியலில்தான் நேற்றைய முந்திய தினம், முஹர்ரமுடைய தினம், புது வருடம், இன்றைக்கும் ஃபேஸ்புக் நடிகிலும் வாட்ஸ்அப் நடிகிலும் இஸ்லாமிய உறவுகள் வாழ்த்து செய்தி அனுப்புகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அதுக்கு சில போட்டோக்களை எடிட் பண்ணி முஹர்ரம் வாழ்த்து, புது வருஷ தின வாழ்த்து. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, புது வருஷம் என்று முஸ்லீம்களுக்கு கொண்டு இருக்குதா? அப்படி ஒரு கொண்டாட்டம் இஸ்லாம் காட்டி தந்திருக்குதா? இல்லை சகோதரர்களே. அதுவும் யூத நசாராக்களுடைய கலாச்சாரம். நசாராக்கள் என்ன செய்தார்கள்? ஈசா நபி அவர்கள் அவர்களுடைய கொள்கைப்படி ஈசா நபி என்ன செய்யறாங்க? கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டதுக்கு பின்னால் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்குது, அது இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படுது. இது அவங்களோட கொள்கை. முஸ்லீம்கள்ட்ட கொள்கை கொல்லப்படல, படைச்சவன் அல்லாஹ். அப்படியே ஈசா நபியை உயிரோடு என்ன செய்தான்? தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் என்பது அவங்களோட கொள்கை. அந்த உயர்த்தப்பட்ட நாள் இருக்குது பாருங்க, உயர்த்தப்பட்ட நாள். அந்த நாளை தான் என்ன செய்யறாங்க? புது வருஷம் ஜனவரி முதலாம் தேதி என்ன செய்யறாங்க? கொண்டாடி. எங்கட ஆட்களுக்கு எந்த அளவு இந்த சொல்லுவாங்க தானே, இந்த புத்தி வந்து என்ன செய்யறது, முழங்காலுக்கு இறங்குறதுன்னு சொல்லி அந்த தினத்துக்கும் வாழ்த்து அனுப்புறானுங்க. ஒரு கூட்டம் இலங்கை முழுக்கிலிருந்து கொழும்புக்கு வருது, அந்த நாளை கொண்டாடிட்டு போறது. கேவலம் அல்லாஹு அக்பர். யூதர்களும் நசாராக்களும் அறிமுகப்படுத்திய தினங்களை கொண்டாடுவதற்கு வாகனம் பிடித்து நேரகாலம் செலவழித்து வந்து கொண்டாடிட்டு போறாங்கடா. இஸ்லாத்தை பத்தி ஒன்றுமே தெரியாதுங்க, இஸ்லாத்தை பத்தி ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு நேர் வழி காட்ட வேண்டும், ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த முஹர்ரம் புது வருஷமா, இது எதற்காக வந்தது, அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு விஷயம் நம்ம விளங்க வேண்டியிருக்குது. ஒன்று என்ன தெரியுமா? இந்த முஹர்ரம் மாதம் வருடத்தின் ஆரம்பமாக ஏன் கணிக்கப்பட்டது, எதனால் கணிக்கப்பட்டது? உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலம் இஸ்லாம் அப்படி வளர்ந்து மிகப்பெரிய பகுதிகளுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்துட்டது. அபு மூசா ரதியல்லாஹு அவங்க ஒரு பிரதேசத்துக்கு கவர்னராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உமர் ரதியல்லாஹு ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறாங்க. கடிதம் எப்ப வந்துச்சு, எப்ப சேர்ந்துச்சு ஒன்றும் இல்லை. உடனே அவங்க உமர் ரதியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க, அமீருல் முஃமினீன் அவங்களே, உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது, அந்த கடிதத்தை நீங்க எப்ப அனுப்பினீங்க ஒன்றுமே எனக்கு தெரியாது, ஏன்னா அதுல டேட் ஒன்றும் போட்டில்ல. அதனால நீங்க இந்த உலக விஷயங்களை சரிபடுத்திக் கொள்றதுக்கு ஒரு டேட் முறை ஒன்று என்ன செய்யுங்க, திகதி முறை ஒன்று அறிமுகப்படுத்துங்க. அபு மூசாரதனும் மஷூரா கொடுக்கறாங்க. அவங்களும் பாக்குறாங்க, உமர் ரதியல்லாஹு உண்மைதானே, ஏண்டா இப்ப சும்மா வச்சுக்கங்களேன், நான் ஜனவரியில ஒரு கடிதம் எழுதுறேன், டேட்டு போடல, உங்களுக்கு அடுத்த மாசம் இந்த ஜனவரியில் எழுதினது டிசம்பர்ல வந்து கிடைக்குது. நீங்களும் ஓ இந்த அமீர் கட்டளை போட்டிருக்க தடபடன்னு செயற்படுவீங்க, பார்த்தா அது பிப்ரவரியிலே முடிஞ்சு போயிருக்கும், பிரச்சனை வருமா இல்லையா? அதனால டேட் சிஸ்டம் ஒன்று தேவைன்ற எழுதினத்துக்காக உமர் ரதின் உடனே தன் மஷூரா சபையை கூப்பிட்டு அபு மூசா இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு, இதுக்கு என்ன செய்யலாம் மஷூரா செய்யும் பொழுது நபித்தோழர்கள் மஷூரா சொன்னாங்க, பிறந்த தினத்தை வச்சு ஆரம்பிக்கிறதா, அந்த பிறந்த காலத்தை வச்சு ஆரம்பிக்கிறதா, மௌத்தா போன காலத்தை வச்சு ஆரம்பிக்கிறதா, அல்லது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுற காலத்தை வச்சு ஆரம்பிக்கிறதா? சஹாபாக்கள் கருத்து சொல்லும் பொழுது உமர் ரதியல்லாஹு முடிவு சொன்னாங்க, இஸ்லாம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணமாக இருந்ததுதான் ஹிஜ்ரத் என்ற பயணம். எனவே அந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் எந்த ஆண்டில் ஆரம்பித்ததோ அந்த ஆண்ட முதல் வருஷமா எடுப்போம் என்ன செஞ்சாங்க, முடிவு பண்ணினாங்க. சஹல் இப்னு ஸஅத் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, மா அத்து மிம்ம பஅதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா மின் வஃபாதிஹி மா அத்து இல்லா மின் மக்தமிஹி அல் மதீனா. அவங்க சொன்னாங்க, அந்த வருட கணிப்பீட்டை ஆரம்பிப்பதற்காக நபிகளார் நபியாக அனுப்பப்பட்டதையும் பார்க்கல, அவங்க மரணித்ததையும் பார்க்கல, அவங்க எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க தெரியுமா? மின் மக்தமிஹி அல் மதீனா, மதீனாவுக்கு வந்த அந்த காலத்தை வச்சு தான் ஆரம்பிச்சாங்க. இது முதல். இன்னொன்று என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எப்ப ஹிஜ்ரத்து போனாங்க? நிறைய பேர் முஹர்ரம் வந்தா தான் ஹிஜ்ரத்தை பத்தி பேசுறது. ரசூல் எப்ப ஹிஜ்ரத்து போனாங்கன்னு சொன்னா, ரபியுல் அவ்வல் மாதத்துல தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போனாங்க. அப்ப எப்படி ரபியுல் அவ்வல் முதல் மாதமாகாம எப்படி முஹர்ரம் முதல் மாதமாக மாறியது அப்படின்னா, நம்ம விளங்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க முஹர்ரம் அந்த ஹிஜ்ரத்து போன காலப்பகுதியை வச்சு வருஷம் ஆரம்பிக்கல அவங்க. விளங்குதா? அவங்க செஞ்சது என்னண்டா, எந்த ஆண்டுல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போனாங்களோ அந்த ஆண்ட முதல் ஆண்டா எடுத்தாங்க. ஏன்னா மக்கா முஸ்ரிக்குகளோட வளமையில என்ன இருந்துச்சு, வருஷ கணிப்பீடு முறை இருந்து சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டிருந்த ஒரு வருடம், அவங்க எண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆமுல் ஃபீல் நடந்ததுல இருந்து ஒரு வருடம், அப்படி என்ற வழிமுறை இருந்துச்சு.
அதனால என்ன செஞ்சாங்கன்னா ரபியுல் அவ்வல்ல நடந்தது உண்மை. அந்த ரபியுல் அவ்வல் எந்த வருஷத்துல இருந்துச்சோ அந்த வருஷத்தை முதல் வருஷமா எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? இல்லண்டா அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு 10, 12, 15 வருஷத்துக்கு பின்னாலதான் கேலண்டர் முறையை உருவாக்கினது. விளங்குதா? அதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போன அந்த ரபியுல் அவ்வல் எந்த வருஷத்துல இருந்ததோ அந்த வருஷத்தை முதல் வருஷமா எடுத்தாங்க. அந்த அடிப்படையில தான் அண்டக்கு இருந்த அதே வளமையில முஹர்ரம் முதல் சொல்லி சஃபர் 2 ரபியுல் அவ்வல் 3 அதே ஆர்டர்ல வந்துச்சே அல்லாமல் அந்த போன மாசத்தை வச்சு முதல் மாசம் என்ன செய்யல. ஏன் இதை நான் சொல்றேன் சொன்னா இதையும் ஷியாக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உமர் ரதியல்லான் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அல்லது படுதூறு என்னண்டா, உமர் என்ன செய்து விட்டார் தெரியுமா? ஹிஜ்ரத்து ரபியுல் அவ்வல் நடந்தது, இவர் இவருடைய சொந்த இஷ்டத்துக்கு என்ன செஞ்சாரு, முஹர்ரத்துக்கு மாத்தினார் என்று சொல்றாங்க. அப்படி அல்ல, அதுவல்ல உண்மை. அந்த வருஷத்தை முதல் வருஷமா எடுத்தாங்களே அல்லாமல் ஹிஜ்ரத்து நடந்த மாதத்தை வருஷத்துடைய ஆரம்பமா எடுத்ததுக்கு எங்கேயும் சான்றுகள் வர முடியாதுன்றத நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஏன் தெரியுமா? ரசூல் இப்ப மௌத்தா போனாங்க, ஹிஜ்ரி 10 மௌத்தா போனாங்க, அதுக்கு பின்னால 2 அபூபக்கர் ஆட்சி செஞ்சாங்க. அப்ப ஹிஜ்ரி 11, 12 ஆகிட்டது. 13 தான் யார் வாரா, உமர் ரதியல்லாஹு ஆட்சிக்கு வாராங்க. அப்ப 13 நடந்துச்சுன்னு இந்த மசூரா, 13 இந்த மசூரா நடந்தா இப்ப முன்னால 13 போயிருக்குது. அப்ப எப்படி ஆரம்பிச்சாங்க? 13 இருந்த முறைப்படி என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்து போனதுல இருந்து நாங்க 13 ஆண்டுல இருக்கிறோம், அப்படி டேட் போட்டாங்க. அதல்லாம ரபியுல் அவ்வல் மாசத்தை வச்சு என்ன செய்யல, அவங்க வருஷம் ஆரம்பிக்க ரெடியாவல்ல. நீங்க பார்க்கலாம் சில வெளிநாடுகள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சென்ற வருடம் நான் ஒரு சில இடங்களுக்கு போயிருந்த நேரம் ஹேசி கேலண்டர் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, ஹேசி கேலண்டர் நீங்களும் சில நேரம் கண்டிருக்கலாம் வெளிநாடுகள்ல. அதுல புறக்கணக்கெல்லாம் போட்டு ரபியுல் அவ்வல்ல இருந்து முதலாவது மாசத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு பார்த்து போட்டு தூக்கி வாரி போட்டுச்சது. யார் நண்டு தேடி பார்த்தா, வழிகட்ட கொள்கைகள் உள்ள ஷியாக்கள் போன்றவர்களுடைய அடிப்படையில் இருந்து வந்திருக்குது. உமர் ரதியல்லாஹுக்கு எதிராக என்ன புறப்பட்டவங்க. எனவே ஹிஜ்ரத் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ரசூலுல்லாஹ் எந்த ஆண்டுல ஹிஜ்ரத்து போனாங்களோ அந்த ஆண்டு முதல் ஆண்டாக எடுத்ததை அல்லாமல் மாசத்தையோ நாளையோ என்ன செய்யல பார்க்கலன்றத நம்ம விளங்கிக் கொள்ளணும். அடுத்த விஷயம், நம்ம இந்த தினத்தை கொண்டாடி இந்த முஹர்ரம் முதலாவது பிறையை கொண்டாடி அதிலே அன்பளிப்புகள் கொடுத்து அதிலே மகிழ்ச்சியாக இருப்போமாக இருந்தால் யூத நசாராக்களை பின்பற்றிய குற்றம் குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து விட்டு வேறொருவருக்கு பின்னால் போன குற்றம் எங்களுக்கு வரும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முஹர்ரம் என்று சொல்லிக்கொண்டு எந்த தினத்தையும் கொண்டாட முடியாது, எந்த நாளையும் கொண்டாட முடியாது. முஹர்ரம் மாதத்தில் என்ன செய்யணும்ன்றது தனி பகுதி இருக்குது, தேடி படிச்சு நடைமுறைப்படுத்துங்க. இஸ்லாத்தில் இல்லாததை செஞ்சு வழிகட்டு போயிடாதீங்கன்ற ஒரு ஆழமான செய்தியை நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும்.